இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய ஆளுநர் அவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் திரு டாக்டர் விஜயபாஸ்கர், பி வி ரமணா ஆகியோர் மீது குட்கா வழக்கு தொடர்பாக தமிழக அரசு அவர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அனுமதி கோரி நாங்கள் கோப்புகளை அனுப்பியிருந்தோம். அந்த கோப்புகளுக்கு அவர் கையெழுத்திட்டு அனுப்பியுள்ளதாக உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சமீபத்தில் நிறைவேற்றி அனுப்பின 5 மசோதாக்களை பெண்டிங் வைத்திருக்கிறார். 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பி அவையெல்லாம் மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அன்றைய தினம் மதியம் 3 மணிக்கே, 11 மத்தியானம் 3 மணிக்கே மேலக ஆளுநர் அவர்களுக்கு அவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. நிறைய பேருக்கு இப்ப அனுமதி கேட்டிருக்கோம். இப்ப ஒண்ணுக்கு சொல்லியிருக்காரு, மத்ததுக்கெல்லாம் எதற்கு அனுமதி தராதுங்கிறதுக்கு. ஏன்னா வழக்கு தொடர்ந்து இருக்கோம், எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், அதுல விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அவங்களுடைய அனுமதி கேட்டு சில கோப்புகள் அனுப்பியிருக்கோம். அது எந்த மினிஸ்டர்லாம் நான் சொல்ல முடியாது உங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் கோப்பு அனுப்பியிருக்கோம், அதுக்கு அனுமதி தந்தா அதுலேயும் மேல்முறை தொடர்ந்து நாங்கள் வழக்கு அளித்தோம். 162 பரிந்துரைகள் வந்து, 162 வந்து நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கோம். 162 அதாவதுங்க, ஒப்புதல்ங்கிறது ஆளுநர் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. நான் இத்தனை நம்பர் கொடுத்துட்டேன், இத்தனை நம்பர் கொடுக்கல, ஆனால் கூட கொடுத்துருக்கேன், குறை கொடுக்காத குறைச்சிதான் அப்படி என்றெல்லாம் சொல்லுவது அழகல்ல. சட்டமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் நிச்சயமாக இந்த வழக்குக்கு உறுதுணையாக இருக்கும். அவர் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்துவதற்கு அது உதவியாக சிபிஐக்கு ஆளுநர் அனுமதி தந்து விட்டார் என்கிற தகவலை உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் என்கிற தகவலை நாமும் ஆனால் ஏற்கனவே 100 நாளையில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி தான் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம். பல்வேறு விமர்சனங்களை வந்து பல்வேறு கட்சியினர் முன் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒப்புதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன பண்ணப்படும்? அதாவது நம்ம வந்து 100 நாட்களுக்குள் என்று சொன்னாலும் கூட அதுக்கான ஆதாரங்களை திரட்டி, ஏன்னா நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு செல்லுகிற பொழுது அந்த வழக்குக்கான எல்லா முகாந்திரங்களையும் ஸ்ட்ராங்காக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட படபடன்னு விழுந்துடும். எனவே விழியாதவாறு நல்ல அணை போட்டு கொண்டு போக வேண்டிய அளவுக்கு மிக ஸ்ட்ராங்காக நல்ல பலமான கட்டடமாக நான் கட்டித்தான் அதை கொண்டு போக வேண்டியிருக்கு. அதுபோல இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் மிக இந்த பலவீனம் இல்லாமல் மிக வலுவான வழக்குகளாக நாங்கள் போடுவதற்காக காலக்கெடு எடுத்துக்கோம். அதை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கருத்தாக எதுவும் சொல்லக்கூடாது, நீங்களே தெரிந்து கொள்ளுங்க. ஆளுநருக்கு குட்டுன்னு வேணாலும் வச்சுக்கிறீங்க, குட்டு இல்லையான்னு வேணாலும் வச்சுக்கிறீங்க, ஆனால் அனுமதி கொடுக்க சொல்லி சொன்னது எங்களுக்கு வெற்றி. அன்னைக்கே சொல்லியிருந்தாரோ, நாங்க ஏன் அதையெல்லாம் அங்கே சேர்க்க போறோம்? இப்போ உச்ச நீதிமன்றத்தில் தானே போய் சொல்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஆளுநர் கூட்டு பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளாய் பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாராங்க. இப்ப நீதிமன்றத்துக்கு நம்ம ஒண்ணுக்கு அவரை பத்தின விஷயங்களை நீதிமன்றத்துக்கே போய் எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமா? இல்ல இல்ல, அதுக்குத்தான் குறிப்பிட்ட காலக்கெடு விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் சேர்த்து வைக்கிறோம். ஏன்னா ஒரு ஆளுநருக்கு ஒரு மசோதாவை அனுப்பினால் அது எத்தனை குறிப்பிட்ட காலம், ஒரு 15 நாளா, 20 நாளா, ஒரு வாரமா, 5 வாரமா, 2 வாரமா, 6 வாரமா, அப்படி காலக்கெடுவை நிர்ணயங்கள் என்கின்ற கோரிக்கையும் சேர்த்துத்தான் வைக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து காலக்கெடு கேட்க முடியாது, உச்ச நீதிமன்றம் தான் கொடுக்கும். புழல் சிறையில் வந்து ட்ரோன் கேமரா மூலமாக கண்காணிப்பு பணி இன்னைக்கு தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிறைத்துறை வந்து ஒப்புதல் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு யாரு சிறைத்துறையும் நாங்க தானே,
மத்திய சிறைச்சாலை, மத்திய சிறைச்சாலைகள்ல மூலமா சமூக விரோத நடவடிக்கைகள் கண்காணிப்பதற்காக தொகுதி மூலமா கண்காணிப்பதற்காக எதுவும் கிடையாது. நாங்க கண்காணிக்க வேண்டியது எங்களுடைய கடமை தானே, அதனால கண்காணிக்கிறோம். ஏன் வழக்கு முன்வைத்த காலம் என்றைக்குமே திமுக பின்வைக்காது. அது வந்து கவர்மெண்ட் இது பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பத்தி எல்லாம் கட்டணம் செலுத்துற விவகாரம் இல்லாம நான் பில் இல்லாம மந்திரி பாத்துக்கிட்டு இருக்கேன். கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையான்னு என்ன விசாரிச்சு சொல்றேன். பில்லு கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் வேணாம். ஒரு முக்கியமான கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன், கேட்கல. இல்ல இல்ல, அதாவது பாண்டிச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஆளுநரும் சந்திச்சு பேசணும்னு சொல்றாங்க. இவங்க தெலுங்கானாவுக்கு ஆளுநர் தானே, அங்க போய் அவங்க முதலமைச்சரை சந்திச்சு பேசுறதுக்கான ஆலோசனை சொல்லாமல அங்கேருந்து இங்க வந்து இருந்துகிட்டு குட்டியோண்டு மாநிலம் குண்டு செட்டிக்கு இருந்துட்டு இது சொல்லுவாங்கல்ல, அது போல இது கூட உட்காந்துக்கிட்டு அவங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. அவங்க வந்து தெலுங்கானாவில் போய் ஆலோசனை சொன்னாங்கன்னா மிக நல்லா இருக்கும். அதனால அவங்க தெலுங்கானாவுக்கு எப்போ போறாங்கன்னு நீங்க எல்லாம் நாங்கள் இணக்கமான போக்கை வந்து திமுகவை விட சகிப்புத்தன்மையோடு இணக்கமான போக்கை அனுசரிக்கிற கட்சி இருக்கவே முடியாது. இதுக்கு மேல் சகிப்புத்தன்மையுடைய உச்சகட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம். இந்த சட்டம் எப்படி நீர்த்து போகும்னு நாங்க அங்கேயே கேட்டுட்டோம். என்ன அவர் என்ன சொல்றாரு, திருப்பி நீங்க புதிய சட்டம் கொண்டு வந்தா பழைய சட்டத்துக்கு முதலா புது சட்டங்கள், அது கிடையாது. இது வந்து அந்த சட்டத்தை திருப்பி அனுப்புகிறோம், மீண்டும் மசோதாவாக நிறைவேற்றி அனுப்புகிறோம். நீர்த்து போகக்கூடிய செயலே கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க தெலுங்கானாவில் போய் அங்க ஒன்னா போறோம், அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம், நல்லா போறோம். என்ன சட்டமன்றத்துக்கு போன உடனே முதலமைச்சர் வரவேற்றாரு, மாநில இது முதலமைச்சர் உரையை வாசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்லாம் அங்க சொன்னீங்கன்னா மரியாதை. இது ஒரு யூனியன் டெரிட்டரி, அது வந்து கவர்னர் உடைய இதுல லெப்டினன்ட் ஜெனரல் கவர்னர் ஜெனரல் தான் அவங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருக்கு. அங்க முதலமைச்சர் வந்து மீறி செயல்பட முடியாது, விட மாட்டாங்க. அந்த யூகங்களுக்கு எல்லாம் இப்ப பதில் சொல்ல முடியாது. நாங்க என்னென்ன சொல்ல போறோங்கிறதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நீங்க கேட்கிற கேள்வி நாங்க என்ன கோர்ட்ல சொல்ல போறோம்னு கேக்குறீங்க, அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.